என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தன் தந்தையான சூரியனையும் விட்டு வைக்கல, பரம்பொருளான சிவபெருமானையும் விட்டு வைக்கல இந்த சனி பகவான். மும்மூர்த்திகளில் தொடங்கி சனியின் வக்கர பார்வை, ஏழரை சனியின் பிடியிலிருந்து யாருமே தப்பிச்சது கிடையாது. நீதி தவறாத சனி பகவான் மானிடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஏழரை ஆண்டுகளுக்கு தக்க தண்டனைகளை வழங்குபவர். அப்படிப்பட்ட சனி பகவான் கிட்ட ஐயப்பன் என்ன சத்தியம் செஞ்சு கொடுத்தார் தெரியுமா? ஐயப்ப பக்தர்கள் இந்த விரத காலத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? எதனால ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடை அணிஞ்சுக்கிறாங்க? இது எல்லாத்துக்குமே சனி பகவான் கிட்ட ஐயப்பன் செஞ்சு கொடுத்த சத்தியம்தான் காரணம். சபரிமலை ஐயப்பன் மற்றும் சனி பகவானுக்கு இடையே நடந்த வாக்குவாதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூடவே சபரிமலை கோவிலின் 18 படிகளில் குடிகொண்டிருக்கும் தெய்வங்கள் யார் யார், சபரிமலை கோவிலின் 18 படிகள் எதை கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சுவாமி ஐயப்பன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது அவரை வழியில் மடக்கிய தர்மசாஸ்தாவான ஐயப்பன், என்னுடைய பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டிருக்காரு. அதற்கு சனீஸ்வரர், எனக்கு ஏழை, பணக்காரர், கடவுள் பக்தி உள்ளவர், இல்லாதவர் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் அவங்கள நான் பிடிச்சிக்குவேன், அதுதான் என்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகள் எப்படி அவங்களுடைய தொழிலை செஞ்சிட்ருக்காங்களோ அதே போல் என்னுடைய வேலையை நான் சரியான நேரத்தில் செய்கிறேன். படைத்தல், அழித்தல், ஆக்குதல் தொழில் தடைப்பட்டால் எப்படி படைப்பு தொழிலான சிருஷ்டி நடக்காதோ அதே போலவே மானிடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நான் அவங்கள தண்டிச்சுட்ருக்கேன். அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யலைன்னா தர்மம் எப்படி வாழும்னு சனீஸ்வரர் கேட்டிருக்காரு. சனி பகவானின் பதிலில் திருப்தி அடைந்த ஐயப்பன், சரி, இனிமே நீங்கள் தர தண்டனைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், அந்த தண்டனைகளை என்னுடைய பக்தர்களுக்கு ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு சனி பகவான், ஒருவருடைய ஏழரை சனியின் காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோத்துக்கே வழி இல்லாமல் நான் அலைய வைப்பேன். மலர்கள் தூவிய கட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவனை கட்டாந்தரையிலும் பாறையிலும் நான் உறங்க வைப்பேன். என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள். கட்டிக்கொள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல், தலைக்கு எண்ணெய் இல்லாமல், காலுக்கு காலணி இல்லாமல், தன்னையே நொந்து கொண்டு கண்டுகொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழகு குன்றி சக்தியின்றி வாடிப்போக வைப்பேன். சதா சர்வ காலமும் பன்னீரிலேயே குளித்து திளைத்தவர்கள் தண்ணீருக்கே அலைய வைப்பேன். இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்தில் தண்டனையாக கொடுக்க முடியும்னு ஐயப்ப சுவாமியை பார்த்து சனி பகவான் கேட்டிருக்காரு. அதற்கு பொன் முறுவலுடன் பதிலளித்த தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி, கவலைப்படாதீர்கள், நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் நான் என்னுடைய பக்தர்களுக்கு அளிப்பேன், எப்படின்னு கேளுங்க அப்படின்னு ஐயப்ப சுவாமி விரத முறைகளை வகுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னுடைய பக்தர்கள் ஒரு மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தி அடைவார்கள். ஆடம்பரமான கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்துறங்குவார்கள். தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணமயப்பா என்று சொல்லியே காடு மலைகளை கடந்து வந்து என்னை தரிசிப்பார்கள்னு சொல்லியிருக்காரு. அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே, அந்த கருப்பு நிற ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை நான் உடுத்த செய்வேன். காலணிகளை அணிய விடாமல், முடி திருத்திக் கொள்ளாமல், என்னுடைய அணிகலனான துளசி மாலையை அணிந்து கொண்டு சுகதுக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கச் செய்து அனைவராலும் சுவாமியே என்று அழைக்கச் செய்வேன். அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரிலேயே என்னுடைய பக்தர்களை நான் நீராடச் செய்வேன். என்னுடைய பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிரமத்துடன் மேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள். அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும்னு ஐயப்பன் கேட்டுக்கொண்டிருந்திருக்காரு.
தர்மசாஸ்தா ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தியுடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகிறார். இப்படி சனீஸ்வர பகவானின் கொடூர பார்வையிலிருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்கே சனீஸ்வர பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையான விரத முறைகளாக பக்தர்களுக்கு வகுத்து சனி பகவானுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு சுவாமி ஐயப்பன். கருப்பு நிற ஆடைகள் நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் வெப்பத்தை கிரகிக்கும் தன்மை கொண்டது. அதனால குளிர்காலங்களில் ஏற்படும் அதிகமான குளிரை நம்முடைய உடல் தாங்க வேண்டும் என்பதால் குளிர்காலத்தில் கருப்பு நிற ஆடைகளை அணிய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குளிர்காலத்தில் சபரிமலையில் அதிகமான குளிரும் இருக்கும் அப்படிங்கிறதால அந்த குளிரையும் தாங்கும் என்பதால் தான் கருப்பு நிற ஆடையை அணிந்து செல்கின்றனர். சனீஸ்வரருக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறம். அதனால்தான் சனி கிரகத்தால் ஏற்படும் சங்கடங்களிலிருந்து காத்து தன்னுடைய பக்தர்களை காத்துள்ளவே கருப்பு நிற ஆடையை அணிவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஐயப்பன். குளிர்ந்த நீரில் இரண்டு வேளைகளில் குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒருவேளை உணவை உண்டு வெறும் தரையில் உறங்க செய்து காட்டிலும் மலையிலும் வெறும் காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்குமாறு விரத முறைகளை வகுத்தவர் ஐயப்பன். அதனால ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி வகுத்துள்ள விரத நெறிமுறைகளை கடுமையாக கடைபிடித்து விரதமிருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசித்து அவருடைய அருளாசியை பெற்று வாருங்கள். அடுத்து 18 படிகளின் மகிமைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது 18 படிகள். அதன் மீது தர்ம சாஸ்தாவாக விற்றிருக்கும் மணிகண்டன் சன்னிதானம், கார்த்திகை முதல் தேதி மாலையணிந்து ஒரு மண்டலம் கடுமையான விரதமிருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பதுதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவது. அதிலும் சபரிமலையில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை. இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும் 18 தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் கூறப்படுகிறது. சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்த சாமி, கருப்பசாமி, கருப்பாயி அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இந்த 18 படிகளை காத்து வராங்க. மனதில் பக்தி இன்றி விரதங்களை கடைபிடிக்காத பக்தர்கள் அந்த 18 தேவதைகள் மீது கால் வைக்க நினைத்தால் மேல் சொன்ன காவல் தெய்வங்கள் அத்தகைய பக்தர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவாங்க. இந்த படிகளுக்கு தந்திர முறையில் ஒவ்வொரு மாதமும் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையையும் புனிதத்தன்மையும் புனர்தாரணம் செய்து வருகின்றனர். புலன் 5, பொறி 5, பிராணன் 5, மனம் 1, புத்தி 1, ஆங்காரம் 1 இவைகளை கடந்து ஐயப்பனை காண வேண்டும் என்ற கருத்தின்படி 18 படிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமில்லாமல் இந்த 18 எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. சித்தர்கள் 18 பேர், கீதையின் அத்தியாயம் 18, மகாபாரத யுத்தம் நடந்தது 18, இப்படி 18 என்ற எண்ணிற்கு பல சிறப்புகளும் இருக்கு. இந்த 18 படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். 10 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி மற்றும் ஈயம், பித்தளை, செம்பு போன்ற உலோகங்களை கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் தன்னுடைய 18 கருவிகளை வைத்துதான் 18 படிகளை உருவாக்கியதாகவும் கூறப்படுது. வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிண்டிபாவம், பரிசை, குந்தகம், ஈட்டி, கைவாள், சுக்குமாந்தடி, கடுத்துவை, பாசம், சக்கரம், ஹலம், மழுக், முஷலா ஆகிய 18 போர்க்கருவிகளை கொண்டுதான் இந்த 18 படிகளையும் உருவாக்கி இருக்காங்க. ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகளில் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகுகேது ஆகிய 18 தேவதைகள் இருந்து அருள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 18 படிகள் உணர்த்தும் தத்துவம் என்ன தெரியுமா? முதல் படி விஷாத யோகம், பிறப்பு நிலை ஏற்றது. நாம் செய்யும் நல்லவையும் தீயவையும் நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். 2 படி சாங்கிய யோகம், பரமாத்மாவே என்னுடைய குரு அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கிட்ட ஆத்ம உபதேசம் பெறுவது 2 படி. 3 படி கர்ம யோகம், உபதேசம் பெற்றால் போதுமா, மனம் பக்குவம் அடைய வேண்டாமா, பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் மனப்பக்குவம்தான் 3 படி. 4 படி ஞான கர்ம சந்நியாச யோகம், பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாம எது மீதுமே பற்றில்லாம
பரமனை அடையும் வழியில் முன்னேறுவதுதான் நான்காம் படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். ஐந்தாம் படி சந்நியாச யோகம், நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி. ஆறாம் படி தியான யோகம், கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுதான் ஆறாம் படி. ஏழாம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் அப்படின்னு உணர்வது ஏழாம் படி. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம், எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பதுதான் எட்டாம் படி. ஒன்பதாம் படி ராஜ வித்ய ராஜகுகிய யோகம். கடவுள் பக்தி இருந்தால் மட்டுமே பயனில்லை, சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு உணர்ந்து கொள்வது ஒன்பதாம் படி. பத்தாம் படி விபூதி யோகம், அழகு, அறிவு, ஆற்றல் என எப்படிப்பட்ட தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே பார்க்க வேண்டும். இதுதான் பத்தாம் படி. பதினோராம் படி விஸ்வரூப தரிசனம், ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது பதினோராம் படி. பன்னிரெண்டாம் படி பக்தி யோகம், இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை களைந்து அனைத்திலும் சமத்துவத்தை விரும்புவது பன்னிரெண்டாம் படி. பதிமூன்றாம் படி விபாக யோகம், எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் பதிமூன்றாம் படி. பதினான்காம் படி குணத்திர விபாக யோகம், பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே பதினான்காம் படி. பதினைந்தாம் படி தெய்வாசுர விபாக யோகம், தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மில் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது பதினைந்தாம் படி. பதினாறாம் படி சம்பத் விபாக யோகம், இறைவன் படைப்பில் எல்லோரும் சமமென்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி. பதினேழாம் படி சிரித்தாத்திரைய விபாக யோகம், சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது பதினேழாவது படி. பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம், யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி. சத்தியம் நிறைந்த இந்த பதினெட்டு படிகளையும் படிப்படியாக கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே அந்த சபரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தருவார், நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதை ஐயனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். சபரிமலை ஐயப்பன் பற்றியும் விரத முறைகள் பற்றியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி பதிவு பண்ண வீடியோக்களையும் பார்த்து மகிழுங்கள். மறக்காமல் வீடியோவை ஐயப்ப பக்தர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். சூரிய தேவனுக்கு இரண்டு மனைவிகள்னு நமக்கு தெரியும். சூரியனுக்கும் முதல் மனைவி சந்தியாதேவிக்கும் பிறந்தவங்க தான் யம தர்மராஜனும் யமுனை நதியும். சூரியனோட இரண்டாவது மனைவி சந்தியாதேவியோட நிழல் சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் சனி பகவான். துவாபர யுகத்தில் விஷ்ணு பகவான் கிருஷ்ணரா அவதாரம் எடுத்த போது யமுனை நதியின் நீரை பருகிய ஆயர்குல மக்கள் மயங்கி விழுகிறாங்க. நதியில் யாரோ விஷம் கலந்திருக்காங்கன்னு ஆயர்குல மக்கள் பயந்து போயிருக்காங்க. அப்போதான் யமுனை நதியில் காளிங்கன்கிற காளியன் பாம்பு மறைஞ்சு வாழ்வது தெரிய வருது. அந்த நாகத்தோட விஷம்தான் நதியில கலந்திருக்கு. காளிங்கனை நதியை விட்டு வெளியேற செல்ல முடியாது, ஆயர்களுக்கும் ஒரு தேர்வு வேண்டும். அந்த நேரத்துல தான் கிருஷ்ண பகவான் வராரு. கிருஷ்ணர் யமுனை நதிக்கு பக்கத்துல உள்ள ஒரு கடம்பு மரத்து மேல ஏறி நதிக்குள்ள பாய்வாரு. இதை பார்த்த காளிங்கனுக்கு கோபம் அதிகமாகிடும். தன்னோட எல்லா தலைகளையும் தூக்க வரும்போது படம் எடுத்து ஆடும் காளிங்கன் தலை மீது கிருஷ்ணர் நடனமாடி காளிங்கனை வெற்றி கொள்வாரு. கிருஷ்ணர் நினைச்சிருந்தா காளிங்கனை அந்த இடத்துலயே அடிச்சிருக்க முடியும். ஆனா காளிங்கனோட மனைவிகள் கேட்டுக்கிட்டதால காளிங்கனை கிருஷ்ணர் உயிரோட விடுவாரு. கிருஷ்ணர் நதியில் உள்ள காளியனை அடக்கி யமுனா நதியில் கலந்திருந்த விஷத்தினை தூய்மையாக்கின பிறகு எல்லா தேவர்களும் யமுனை நதியை போற்ற தொடங்கியிருக்காங்க. கங்கையை விட புனிதமான நதின்னு கொண்டாடி இருக்காங்க. இதை பார்த்த சனீஸ்வரன் யமுனை கிட்ட வந்து, சகோதரியே, உன்னை எல்லாரும் மங்களமானவள்னு சொல்றாங்க, ஆனா என்ன முடவன்னும் அமங்கலமானவன் சொல்றாங்க. உன்னை போல நானும் மங்களகரமானவனா ஆக நான் என்ன செய்யணும்னு கேக்குறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த நாரதர், சனீஸ்வரா, யமுனை கண்ணனோட திருவுள்ளத்தை மகிழ்விச்சிருக்கா, கிருஷ்ணரோட பாதம் பட்டதால் யமுனை மங்களகரமானவளா இருக்கா, நீயும் கண்ணனோட திருவுள்ளத்தை மகிழ்வித்தால் நீயும் மங்களகரமானவனா ஆகலாம்னு சொல்றாரு. அதுக்கு நாரதர் என்ன சொல்றாருனா,
இரணியனுக்கு ஹோலிக்கான ஒரு சகோதரி இருந்திருக்கா. அவள் தீயால் சுடப்படாமல் இருக்கும் விசேஷ தன்மை பெற்றவள். பிரகலாதனை எல்லா விதமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கியும் அவன் எதாலையுமே பாதிக்கப்படாமல் இருப்பதை பார்த்த ஹிரணியன் கடைசியா பிரகலாதன ஹோலிகா கிட்ட போய் ஒப்படைச்சிருக்கான். பிரகலாதன தீயில் தள்ளின ஹோலிகா அவளும் தீக்குள்ள இறங்கி பிரகலாதன் வெளிவர முடியாதபடி அந்த சிறுவனை தீக்குள்ளேயே அழுத்தியிருக்கா. தீயிலிருந்தும் ஹோலிகாவின் பிடியிலிருந்தும் நரசிம்ம பெருமாள் பிரகலாதன காப்பாத்தி அழைச்சிட்டு வந்தாரு. ஹோலிகாவிடமிருந்து நரசிம்மர் பிரகலாதன காப்பாத்தினால தான் நம்ம ஹோலி பண்டிகையா கொண்டாடிட்டு வரோம். அந்த ஹோலிகா ஒரு பெண் என்பதால் நரசிம்மர் அவளை கொல்லாம விட்டுட்டாரு. அந்த ஹோலிகா தன் சகோதரனான இரணியை கொன்று திருமாலை பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கா. திருமால் கண்ணனா அவதாரம் எடுத்தது தெரிஞ்சுக்கிட்டு கோகுலத்துக்கே வந்துட்டா. நாளைக்கு இங்கே ஹோலி பண்டிகை. தான் கிட்ட இருந்து பிரகலாதன நரசிம்மர் காப்பாத்தின ஹோலி பண்டிகை என்னைக்கே கண்ணனையும் அவனோட தோழர்களையும் தீக்கிரையாக்கி பழி தீர்க்க திட்டம் போட்டிருக்கா ஹோலிகா. சனீஸ்வரா, நீ அந்த ஹோலிகாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவளை எரித்து சாம்பலாக்கிட்டேன்னா கண்ணனை நீ மகிழ்விக்கலாம். அவரோட அருள் கிடைச்சா நீயும் மங்களகரமானவரா ஆகலாம்னு நாரதர் சொல்றாரு. அடுத்த நாள் ஹோலி பண்டிகையும் வந்துட்டு கண்ணனும் அவனோட தோழர்களும் பெரிய பெரிய கொல்லிக்கட்டைகளை ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி வச்சு நரசிம்மர் மற்றும் பிரகலாதனோட திருநாமங்களை பாடி ஹோலிகாவோட கொடும்பாவியை எரித்து ஹோலி பண்டிகையை கொண்டாட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த கொல்லிக்கட்டைக்குள்ள ஹோலிகா ஒளிஞ்சிருக்கா. தீ மூட்டியவுடன் கண்ணனையும் அவனோட தோழர்களையும் உள்ள இழுத்துடணும்னு நினைச்சிட்டு இருந்த அவ மேல சனீஸ்வரன் அவரோட பார்வையை செலுத்துறாரு. சனி பார்வை பட்ட உடனேயே ஹோலிகா தன்னோட எல்லா சக்திகளையும் இழந்து போயிடுறா. கண்ணன் தீ மூட்டியவுடன் அந்த தீயில் ஹோலிகா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறா. நாரதர் சனீஸ்வரனை கண்ணன் கிட்ட அழைச்சிட்டு போய் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. அப்போ சனீஸ்வரனோட தொண்டுக்கு மனமுகந்த கண்ணன், சனீஸ்வரா நீயும் இனிமேல் மங்களகரமானவனாய் திகழ்வாய். சனீஸ்வரா, உன்னுடைய இந்த செயலுக்காக நீயும் உன் கிழமையான சனிக்கிழமையின் விடியற்காலை வேலையும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும். அந்த நாளில் திதியோ நட்சத்திரமோ எதுவாயிருந்தாலும் சனிக்கிழமையின் விடியற்காலை பொழுது மங்களமானதாகவே இருக்கும். 28வது கலியுகத்துல நான் திருமலையில் மலையப்பனாக அவதரிப்பேன். சனிக்கிழமையில என்ன வந்து தரிசிக்கும் பக்தர்கள் வேண்டும் வரங்கள் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு வரமளிச்சிருக்காரு. அதனாலதான் சனிக்கிழமையோட விடியற்காலை வேலை மங்களமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் இருந்துட்டு இருக்கு. அடுத்து வாரத்துல 7 நாளும் எந்த கடவுளை வழிபட்டா அதிக நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். சனிக்கிழமைகள பெருமாள் வழிபாடு செஞ்சா வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா. பிரிந்த தம்பதிகள் சீக்கிரமாவே ஒன்னு சேர்ந்துருவாங்களா. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவம் தவிர்த்து விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் துன்பங்கள் நேருவதில்லைன்னு சொல்றாங்க. சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளையும் அவரோட தீவிர பக்தர் ஹனுமானையும் தரிசனம் செஞ்சு துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வந்தா ரொம்ப நல்லது. 7.5 சனி நடப்பவங்க ஹனுமானம் வழிபாடு செஞ்சா சனி பகவானோட சோதனைகளிலிருந்து தப்பிக்கலாம்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவு செய்யற அனைத்து வீடியோக்களுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.